மயிலாடுதுறையை கலக்கிய சிறுத்தை தற்போது திருமலை ராஜபுரத்தில் வந்ததா என வனத்துறை அதிகாரிகள் ஆய்வு மேற்கொண்டு வருகின்றனர். இன்று திருமலை ராஜபுரத்தில் ஒரு நரி கொல்லப்பட்டிருந்தது. அந்த நரியின் கழுத்து பகுதி மட்டும் அந்த பகுதியில் காணப்பட்டது. இதை கண்ட பொதுமக்கள் அச்சமடைந்தனர். உடனடியாக இது குறித்து வனத்துறைக்கு தகவல் அளித்ததை தொடர்ந்து அந்த பகுதிக்கு வனத்துறை அதிகாரிகள் நேரில் வந்து ஆய்வு செய்தனர். மேலும் அந்த பகுதியில் சிறுத்தையின் கால் தடம் பதிந்துள்ளதா எனவும் ஆய்வு செய்து வருகின்றனர். அந்த பகுதியில் சிறுத்தையின் கால் தடம் போல் ஒரு பதிவு இருந்ததால் அந்த பகுதியில் ஒரு அச்சம் நிலவி வருகிறது. இது குறித்து தொடர்ந்து வனத்துறை அதிகாரிகள் அங்கு ஆய்வில் மேற்கொண்டு வருகின்றனர். வனத்துறை அதிகாரிகள் ஆய்வு முடிந்த பின் சிறுத்தை இந்த பகுதியில் நடமாட்டம் உள்ளதா என்பதை அறிவிப்பார்கள். இருப்பினும் பொதுமக்கள் அச்சப்பட தேவையில்லை என்றும் இரவு நேரங்களில் தனியாக செல்வதை தவிர்க்க வேண்டும் எனவும் வனத்துறை அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். பொதுமக்கள் கூட்டமாக செல்லும்போது சிறுத்தை பதுங்கும் என்றும் தனியாக சென்றால் அது பாயும் எனவும் கூறப்படுகிறது. எனவே பொதுமக்கள் பாதுகாப்போடு வெளியில் செல்ல வேண்டும் என்றும் இரவு நேரங்களில் செல்வதை தவிர்க்க வேண்டும் எனவும் வனத்துறை ஆர்வலர்களும் தெரிவித்து வருகின்றனர்.